வெல்கம் டு மை சேனல் ராமாயணத்தில் உண்மையாகவே மறக்கப்பட்ட ஒரு கதாநாயகி யார் அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளா தான் தன்னுடைய கணவன் லக்ஷ்மணன் ராமனோட பதினாலு வருஷம் காட்டுக்கு போனதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்க தான் ஊர்மிளா ராமாயணத்தில் ராமன் சீதை ராவணன் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சுக்ரீவன் இந்த மாதிரி எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் கைகையை கூட நம்ம நினைவில் இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒருத்தரை ராமாயணம் மட்டும் இல்லை நம்மளும் மறந்துட்டோம் அவங்க தான் சீதையோட சகோதரி லக்ஷ்மணோட மனைவி ஊர்மிளா ராமாயணத்தில் ராமர் சீதையோட காதல் கதை அளவுக்கு இணையான காதல் கதை லக்ஷ்மணன் ஊர்மிளையோட காதல் கதை ஆனால் இவங்களோட காதல் கதையும் இவங்களோட தியாகமும் பலருக்கும் தெரியல லக்ஷ்மணன் ராமனோட பதினாலு ஆண்டு வனவாசம் போனதுக்கு அப்புறமா ஊர்மிழை அரண்மனையில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சா அது பெரிய தவறு ராமாயண போரோட வெற்றிக்கே முக்கிய காரணம் ஊர்மிழையோட தியாகம்தான் ஊர்மிழா சீதையோட முதல் சகோதரி சீதைக்கு ராமரை கண்டதும் காதல் வந்திருக்கலாம் ஆனால் ஊர்மிழைக்கு அந்த மாதிரி லக்ஷ்மணன் மேலே கண்டதும் காதல் வரல தன்னோட சகோதரி மேலே கொண்ட அன்பனால் சீதையை பிரிய மனம் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு அழகிய காதல் ஒழிஞ்சிட்டு இருந்தது ராமன் சீதாவோட திருமணத்தின் போதே தன்னோட மற்ற புதல்வர்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு விரும்பினாரு ராமரோட அப்பாவான சக்கரவர்த்தி தசரதன் இதுக்கு சீதையோட அப்பாவான ஜனக மகாராஜாவும் ஒத்துக்கிட்டாரு ராமர் சீதாவோட திருமணத்தோட சேர்ந்து லக்ஷ்மணன் ஊர்மிளா சத்ருகணன் ஸ்ருத கீர்த்தி பரதன் மாண்டவி திருமணமும் கோலாகலமா நடந்துச்சு சகோதரிகள் எல்லாருமே ஒரே வீட்டுக்கு திருமணம் முடிஞ்சு போறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கால மாற்றத்தால மணமரண கைகேயி தன்னோட சூழ்ச்சியால பரதனை அயோத்திக்கு மன்னராக்கணும் அப்படிங்கிறதோட ராமனையும் பதினாலு ஆண்டு வனவாசம் போகணும் அப்படின்னு மகாராஜா தசரதன் கிட்ட வாங்கினாங்க கையேயோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராமனும் வனவாசம் செல்ல முடிவெடுத்தாரு ராமனை விட்டு எப்போதும் பிரியாத லக்ஷ்மணன் தன்னோட மனைவி கிட்ட கூட கேட்காம வனவாசம் போகிறதுக்கு அவரும் ஆயத்தமானாரு தன்னோட முடிவை ஊர்மிளா கிட்ட சொல்ல தயங்கினாரு லக்ஷ்மணன் ஏன்னா சீதையை போல் ஊர்மிழாவும் தன்னோட வனவாசம் வந்துட்டா தன்னோட கடமையை சரிவர செய்ய முடியாமல் போயிருமே அப்படின்னு குழம்புனாரு லக்ஷ்மணன் இந்த குழப்பத்தோடவே ஊர்மிழாவை சந்திக்க போனார் லக்ஷ்மணன் ஆனால் அங்கே அவருக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ஏன்னா ஊர்மிளா பட்ட அடைகளையும் நகைகளையும் போட்டுட்ருந்தாங்க அதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச லக்ஷ்மணன் உன்னோட சகோதரியும் கணவனும் வனவாசம் செல்ற நேரத்தில் இந்த மாதிரி அலங்கரிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கோபத்தோட வெளியே வந்துடுறாரு லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் அங்கிருந்து வெளியே வந்தவுடனே ஊர்மிளா அழுகுறாங்க தன்னோட கணவன் தன் மீது கோபத்தோட தான் அங்கிருந்து போகணும் அப்படின்னு ஊர்மிழாவும் விரும்பினாங்க ஏன்னா தானும் லக்ஷ்மணனோட வனவாசம் போனாலோ அல்லது இங்கே அவங்கள என்னை வருத்தத்தோடு இருந்தாலோ லக்ஷ்மணன் தன்னோட கடமையை முழுமையாக செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாங்க ஊர்மிளா அதனால் தான் ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது போல் நடித்து லக்ஷ்மணனை கோபம் கொள்ள செஞ்சாங்க ஊர்மிளா இனி வனவாசம் முடிகிற வரைக்கும் அவர் ஒரு நொடி கூட தன்னோட நினைவு இல்லாமல் அவரோட கடமையை முழு மனசோடு செய்வார் அப்படின்னு நம்பினாங்க ஊர்மிளா வனவாசத்தில் ராமன் சீதைக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தது லக்ஷ்மணன் ஆனால் லக்ஷ்மணனுக்கு பாதுகாப்பாரனாக இருந்தது ஊர்மிழாவோட பவித்திரமான அன்பு இரவும் பகலும் தன்னோட அண்ணனையும் சீதாதேவியும் காக்க என்ன லக்ஷ்மணன் தன்னோட தூக்கத்தை பதினாலு ஆண்டு தியாகம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தார் ஆனா அதுக்கு தூக்கத்தோட கடவுளான நித்ரா தேவி சம்மதிக்கலை அப்போ தன்னோட கணவனோட கடமைக்காக அவரோட தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன் அப்படின்னு நித்ரா தேவி கிட்ட கோரிக்கை வச்சு அதுல வெற்றியும் கண்டாங்க ஊர்மிளா பதினாலு ஆண்டு லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்த்து தூங்குறது சாதாரண தியாகம் இல்லை தன்னோட கணவன் மீது கொண்ட காதலுக்காக அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்கிறதுக்கு முன் வந்தாங்க ஊர்மிளா இலங்கையில் நடந்த போரில் ராமனோட படைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது ராவணனோட மகன் இந்திரஜித் அவனை கொல்றது அப்படிங்கிறது ராமனுக்கே ரொம்ப சவாலாக இருந்துச்சு அதுக்கு காரணம் இந்திரஜித் வாங்கின வரம் யார் ஒருத்தன் தூங்காமல் இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்திரஜித் கொல்லணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான் அதன்படி லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்த்து ஊர்மிளா வாங்கினதுனால இந்திரஜித்தை கொல்றதுக்கு தகுதி பெற்ற ஒரே ஆளாக லக்ஷ்மணன் இருந்தார் அதனால் இந்திரஜித்தையும் கொன்னார் ஊர்மிழாவோடய இந்த தியாகம் மட்டும் இல்லை அப்படின்னா ராமனால் இந்த போரில் வெல்றது ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் போரில் வெற்றி அடைஞ்சு அயோத்தி திருமண ராமன் சீதையை எல்லாரும் கோலாகலமாக வரவேற்றாங்க லக்ஷ்மணன் ஊர்மிளா மேலே இருந்த கோபத்தினால அவரை கண்டுக்காமல் போயிட்டாரு தன்னோட சகோதரியோட முகத்தில் கவலை ரேகை ஓடுறதை பார்த்தாங்க சீதாதேவி அதற்கான காரணத்தை கேட்டு அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா லக்ஷ்மணனை வனவாசம் அனுப்புறதுக்காக ஊர்மிளா செஞ்ச நாடகத்தையும் அவருக்காக பதினாலு வருஷம் தூங்குனதையும் கேட்ட சீதாதேவி ஆயிரம் சீதா சேர்ந்தாலும் உன்னோட ஒருத்தியோட தியாகத்துக்கு ஈடாகாது அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க தன்னோட தவறை உணர்ந்து லக்ஷ்மணனும் ஊர்மிளா கிட்ட மன்னிப்பு கேட்டார் ராமரோ விஷ்ணுவோட அவதாரம் சீதையோ லக்ஷ்மையோட அவதாரம் லக்ஷ்மணனோ ஆதிசேஷனோட அவதாரம் அவங்க தங்களோட கடமையை செய்யறதுக்காக செஞ்ச தியாகங்களை காட்டிலும் மனித பிறவியான ஊர்மிளா தன் கணவர் மீது கொண்ட காதலுக்காக செஞ்ச தியாகம் ரொம்பவே பெருசு அந்த பதினாலு வருஷமும் அரண்மனையில் எந்தவித சுக போகங்களையும் அனுபவிக்காமல் தன் கணவரை போலவே வனவாச வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஊர்மிளா ராமன் சீதாவோட காதலுக்கு எந்த விதத்துலேயும் குறையாத காதல் ஊர்மிளாவோட காதலும் தியாகமும்